மரத்துக்குள் இருந்து கொட்டும் அருவி, மணல் போல இருக்கும் கோபுரத்தின் மேல் டன் கணக்கில் இருக்கும் பாறைகள், வருடம் வருடம் தவறாமல் பெய்யும் மீன் மழை. இயற்கையில் இருக்கிற ஆச்சரியங்களை கைவிட்டு எண்ணவே முடியாது. ஏன்னா இயற்கை அவ்வளோ பவர்ஃபுல்லானது, அதோட வலிமையை அப்பப்போ அது நிரூபிச்சுட்டு தான் இருக்கு. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது இந்த உலகையே மிரள வைத்த இயற்கை நிகழ்வுகள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆலங்கட்டி மழை பெஞ்சா எல்லாருக்குமே குஷி ஆயிடும். ஏன்னா நம்ம இருக்கிறது தமிழ்நாடு, இங்க ஐஸ் மலைலாம் எதுவுமே இல்லை. அர்ஜென்டினால 2018 ஒரு ஆலங்கட்டி மழை பெஞ்சிருக்கு. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி சின்ன கட்டிலுங்க, கிட்டத்தட்ட அந்த பனிக்கட்டியோட சைஸ் டென்னிஸ் பால் அளவுக்கு பெரிய சைஸ்ல இருந்திருக்கு. ஆரம்பத்துல நார்மலா பெஞ்ச மழை கொஞ்சம் கொஞ்சமா அதோட வீரியம் அதிகமான உடனே பனிக்கட்டியோட சைஸும் அதிகமாயிருக்கு. இதனால பல சேதாரம் அர்ஜென்டினாக்கு நடந்திருக்கு. இந்த ஆலங்கட்டி மழை சின்ன சைஸ் பெரிய சைஸ்லாம் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தது தான். ஆனா சிவப்பு நிற மழை இன்னமும் மனிதர்களுக்கு இடையே ஒரு பீதியை எடுத்துட்டு வந்துச்சு. 2012 ஸ்ரீலங்காவில் பெய்த சிகப்பு நிற மழை, இந்த மழை ஏன் இந்த கலர்ல பெய்யுது என்றத விஞ்ஞானிகள் ரொம்ப நாள் கழிச்சு தான் கண்டுபிடிச்சாங்க. இது ஆல்கே பாக்டீரியானாலையும் இந்த கலர் வரலாமா? இது ஸ்ரீலங்கால மட்டும் இல்லங்க, இந்தியாவில சில இடங்கள்ல யூரோப்ல இந்த மாதிரி மழை பெஞ்சிருக்கான். அடுத்து நம்ம பார்க்க போறது த்ரீ வாட்டர் ஃபால். யூரோப்ல இருக்கிற மாண்டினிக்ரோ அப்படின்ற ஒரு ஊர்ல ஒரு மல்பெரி மரம் மழை காலத்துல அருவியாக மாறுமா? மழை பெஞ்சிச்சுன்னா இந்த மரத்துல இருந்து அருவி மாதிரி கொட்டுமா? இது எதனாலன்னு கேட்டீங்கன்னா, தண்ணியோட பிரஷர் பூமி கடியில அதிகமா இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பாதை கிடைச்சிருச்சுன்னா அது பிரஷர்ல மேல் நோக்கி வருமா? உதாரணத்துக்கு போர் போடுற மாதிரி வச்சுக்கீங்களேன். ஆனா இது வந்து செழிப்பான இருக்கிற மரங்கள்ல இது மாதிரி சம்பவம் நடக்காது, உதிரக்குடி இருக்கிற மரங்கள்ல தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஆனா இது பார்க்க ரொம்பவே அழகா இருக்குல்ல. அடுத்து நம்ம பார்க்க போறது நார்வேஜியன் டெட் ஏரிங்ஸ். 2012 நார்வேல இருக்கிற ஒரு கடற்கரை ஓரம் கிட்டத்தட்ட 20 டன் மீன்கள் செத்து தண்ணியில மிதந்துட்டு இருந்துச்சுங்க. இதை பார்த்து விஞ்ஞானிகள் அதிர்ந்து போனாங்க. ஏன்னா 2012 உலகம் அழிய போகுதுன்ட்டு நிறைய மர்மமான வதந்திகள் அங்கங்க பேசிட்டு இருந்தாங்க. சில விஞ்ஞானிகள் இது சூறாவளியில மாட்டிதான் இறந்து போயிருக்குன்னு சொல்றாங்க. சில விஞ்ஞானிகள் இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய மீன் வேட்டையாட தொடங்கினதுனால அது கரை ஒதுங்க ட்ரை பண்ணி இறந்து போனதா சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இதுக்கான ரீசனை யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இது இன்னமும் மர்மமாவே இருக்கு. அடுத்து ஏர்த் பிரமிட் ஆஃப் ரிட்டன். இத்தாலியில ரிட்டன் என்ற ஒரு ஊர்ல இயற்கையாவே அமைந்திருக்கும் இந்த இடம் மணல்ல ஒரு கோபுரத்தை கட்டி அதுக்கு மேல ஒரு கல்ல வச்ச மாதிரி இருக்குல்ல, நிலச்சரிவு அப்பப்போ தோன்ற இடத்துலதான் இந்த மாதிரி வடிவத்தை நம்ம பார்க்க முடியும்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. என்னன்னா நிலத்துக்கு அடியில சாயலோட ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கும் போது அது மேல இருக்கிற பாறைகள் அழுத்தம் கொடுக்குமா? அழுத்தம் கொடுக்கும் போது அது சுத்தி இருக்கிற மணல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சரிஞ்சு கீழே விழுந்துருமா? ஆனா அந்த பாறைக்கு கீழே இருக்கிற அந்த மணல் வந்து சரியாதான். ஏன்னா அதுக்கு மேல ஒரு வெயிட்டான பொருள் இருக்கிறதுனால அதோட பேஸ்மெண்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குமா? அந்த மாதிரி இயற்கையாக உருவாக்கப்பட்ட இடம் தான் இந்த இடம். இது காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமா ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா விழுந்து திரும்பவும் பழையபடி நார்மலா மாறிடும் சொல்றாங்க விஞ்ஞானிகள். அடுத்து நம்ம பார்க்க போறது மீன் மழையை பத்தி. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் யூடியூப்ல வீடியோவாகவும் பார்த்திருப்பீங்க. ஆனா அது உண்மையில எங்க நடக்குது, எங்க ரெகுலரா நடக்குது, எது உண்மை எது பொய்ன்ட்டு தெரியுமா உங்களுக்கு? மெக்சிகோல இருக்கிற கல்ஃப் ஆஃப் ஆண்டுராஸ் அப்படின்ட்டு ஒரு இடம் இருக்கு. இந்த இடத்துல வருடந்தோறும் கண்டிப்பா மீன் மழை பெய்யுமா? இது வந்து அந்த ஊர்ல வசிக்கிற மக்களோட பெரிய நம்பிக்கை. அந்த ஊர்ல ரொம்ப வறட்சி ஏற்பட்டதுனால அங்க இருந்த ஃபாதரியார் ஒருத்தர் பயங்கரமா பிரார்த்தனை பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த நிகழ்வு ஆரம்பிச்சிச்சுன்னு அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. சில டைம் அந்த மீன் மழையில தவளை கூட இருக்குமா? விஞ்ஞானிகளுக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, ஏன் மீன் தவளை மட்டும் வருது, ஏன் மற்ற உயிரினங்கள் வரது இல்லை அப்படின்ட்டு ஒரு பெரிய சந்தேகமும் இருக்கு. எனவே இந்த உலகம் ஃபுல்லா 1000 ஆச்சரியங்கள் ஒவ்வொரு இடத்துலயும் நடந்துட்டு தான் இருக்கு. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ திரும்ப உங்களை சந்திக்கும் வரை உங்கள் சரணகுமார், டாடா பை பை, டேக் கேர்.